Draw the development of a cylinder of base diameter 40 mm and axis 60 mm. இதில் வந்து ஒரு cylinder கொடுத்துருக்காங்க, அதோட base diameter 40, axis 60, அதோட development வரைய சொல்கிறாங்க. So first நம்ம வந்து cylinderோட projection வரைஞ்சிக்கலாம். XY லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காம்பஸில் 20 mm எடுத்துங்க. இருபதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து டாப் வியூ, இதோட ப்ரொஜெக்ஷன் மேலே போடலாம். இது வந்து சென்டர் பாயிண்ட். ஆக்சிஸ் ஹைட் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்டர் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இது டாப்பு. ஸோ இப்போ டாப்பு ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்டேன். இதோட ப்ரொஜெக்ஷன் வரைய போகிறேன். ஸோ ப்ரொஜெக்ஷனுக்கு ஜஸ்ட்டு சிலிண்டரில் ரெண்டு லைன் இது போல் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த ஹைட்டை, இந்த ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டரை கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணால் இது எவ்வளோ லெங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இதோட டயாமீட்டர் இருக்குல்ல இந்த 40, இதில் வந்து பையால் மல்டிப்ளை பண்ணும். பையனா 3.14 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3.14 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 125.6 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன செய்யணுன்னா, மார்ஜினாக இந்த இடத்துல இங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டுங்க. ஸோ பை இன்ட்டு ஃபார்ட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 125.6 வருது. அப்போ 125.6 அப்படின்னா 125 இங்கே இருக்குது. 125.6, 125க்கும் 126க்கும் நடுவில் ஒரு புள்ளி குத்திங்க. இதோடு வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் முடியுது. ஸோ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் மட்டும் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி போட்டுங்க, மீதி எல்லாம் லைட்டாக வரைஞ்சிங்க. அதே போல் இந்த சர்க்கிளும் இந்த சிலிண்டர் மட்டும் டார்க்காக இருக்க மாதிரி பார்த்துங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் பீஸை கட் பண்ணி நம்ம ரோல் பண்ணோம்னா இந்தமாரி ஒரு சிலிண்டர் நமக்கு வந்துடும். அடுத்ததாக மேலே கீழே வந்து ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ அதுக்கு ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ரஃபாக ஒரு லைன் போட்டுங்க. காம்போஸ்டில் அளவு மாற்றுனா இதே அளவு இருக்கட்டும், 20 mm. கரெக்டாக இந்த கோட்டை தொடுற மாரி 20 mm ஒரு வட்டம் ஒன்று போட்டுருங்க. சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருங்க. அதே போல் மேலேயும், ஏன்னா டாப்பில் ஒரு சர்க்கிள் இருக்கும், பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து இந்த ரெக்டாங்கிளில் தொடுற மாரி வரையணும், கொஞ்சம் டார்க்காக வரையும். இந்த ரெண்டு சர்க்கிளும் டார்க்காக இருக்கணும். அடுத்ததாக நம்ம டைமென்ஷன் பண்ணணும்.
இப்போ இந்த ஹைட் பார்த்திங்கன்னா 60 கொடுத்துருந்தாங்க, இந்த டயாமீட்டர் 40, அதேபோல் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பை இன்ட்டு 40 நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ பை இன்ட்டு 40 இது எவ்வளோ வருதுன்னா 125.6 அந்த அளவுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இதோட டெவலப்மெண்ட்.